வெல்கம் டு ஜாஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சாப்டர் வைஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே. இப்போ சாப்டர் வைஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன, ஃபர்ஸ்ட் சாப்டர் உயிரிகளின் இனப்பெருக்கம். இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமான க்வெஷ்சன்ஸ் கிடையாது. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சிம்பிள் தான், ஒரு 2 க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது, ஓகேங்களா. ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஆனால் செகண்ட் சாப்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்திங்கன்னா உயிரிகளின் இனப்பெருக்கத்தில் முதல் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அப்போலைசிஸ் என்றால் என்ன. இந்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 5 இருக்குது இந்த க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர், சரிங்களா. அப்போலைசிஸ் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 5 இருக்குது. அடுத்ததாக இழப்பு மீட்டல் என்றால் என்ன, இந்த க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சரும் பேஜ் நம்பர் 5 இருக்குது. அடுத்ததாக உட்கருவுதல் என்றால் என்ன, உட்கருவுறுதல் என்றால் என்ன, இது பேஜ் நம்பர் 7 இருக்குது. அடுத்ததாக பல்வேறு வகையான ஒருங்கிணைவு கருவுறுதல், இதுவும் பேஜ் நம்பர் 7 இருக்குது. அஞ்சாவது கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன. இந்த கேள்விக்குண்டான பதில் வந்துட்டு பேஜ் நம்பர் 8 இருக்குது. கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 8 இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், எவ்வுயிரினத்தில் செல் பிரிதலே இனப்பெருக்க முறையாக செயல்புரிகிறது. எந்த உயிரினத்தில் வந்துட்டு செல் பிரிதலே வந்துட்டு இனப்பெருக்க முறையாக செயல்புரியுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு சிம்பிளான ஆன்சர் தான், என்ன ஆன்சரு, அமீபா. அதை வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி சிம்பிளான க்வெஷ்சன்ஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி 1 மார்க் மாதிரி வரக்கூடிய க்வெஷ்சன்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த க்வெஸ்சனும் புக் பேக் க்வெஸ்சன் தான், எவ்வுயிரினத்தில் செல் பிரிதலே இனப்பெருக்க முறையாக செயல்புரிகிறது. இதுக்குண்டான பதில் என்ன, அமீபா. அடுத்து பார்த்திங்கன்னா விலங்குகளில் காணப்படும் பல்வேறு பாலிலி இனப்பெருக்க முறைகள் யாவை, இது வந்துட்டு பேஜ் நம்பர் 2 இருக்குது. விலங்குகளில் காணப்படும் பல்வேறு பாலிலி இனப்பெருக்க முறைகள் அப்படிங்கிறப்போ அதில் என்னென்னலாம் வந்துட்டு மெத்தட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பிளாஸ்மோட்டோமி என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, இது பேஜ் நம்பர் 4 இருக்குது. பிளாஸ்மோட்டோமி என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 9வது கேள்வி பாருங்கள், பாலிலா மற்றும் பாலின இனப்பெருக்கம் ஏற்படுத்துக, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்துட்டு எழுதணும், பாலிலா இனப்பெருக்கத்துக்கும் பாலினி இனப்பெருக்கத்துக்கும். அடுத்ததாக பன்மடிப்பு வரையறு. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு ஜெம்யூலின் படம் வரைந்து பாகங்களை குறி. இப்போ ஜெம்யூலோட டயக்ராம் நீங்கள் தான் வரையணும், அதனுடைய பார்ட்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராம் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இதனுடைய பார்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க, அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஜெம்யூல் டயக்ராம் அப்படிங்கிறப்போ இந்த டயக்ராம் நீங்கள் வந்துட்டு வரைகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அடுத்ததாக வந்துட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, இனப்பெருக்க முறைகளில் காணப்படும் பொதுவான பண்புகள் யாவை. இதில் பொதுவான பண்புகள்ங்கிறப்போ நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வரும், டிஎன்ஏ ரெட்டிப்பாதல், அப்புறம் வந்துட்டு ஆர்என்ஏ உற்பத்தி, இந்த வேறு என்ன சொல்லலாம், செல் பிரிதல் இருக்குங்களா, செல் பிரிதல். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, வளர்ச்சி. அடுத்ததான் இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கம். அடுத்து என்னது, இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கம். உருவாக்கம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது, இனப்பெருக்க முறைகளில் காணப்படும் பொதுவான பண்புகள் என்னன்னோ டிஎன்ஏ ரெட்டிப்பாதல், டிஎன்ஏ வந்துட்டு ரெட்டிப்பாகும், ஆர்என்ஏ உற்பத்தியாகும், செல் பிரிதல், வளர்ச்சி, இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கம். இதெல்லாம் வந்துட்டு இனப்பெருக்க முறைகளில் காணப்படும் பொதுவான பண்புகள். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா இருசம பிளவு முறையின் வகைகள் யாவை, இருசம பிளவு முறைகளின் வகைகள் யாவை. இதோட வகைகள்ங்கிறப்போ என்னென்ன முறை இருக்குது, மொத்தம் 4 முறை இருக்குது. என்னென்ன 4 முறைன்னு பார்த்திங்கன்னா, முதல் முறை என்னென்னு பார்த்திங்கன்னா எளிய ஒழுங்கற்ற முறை, எளிய ஒழுங்கற்ற முறை, ஓகேங்களா. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடைமட்ட முறை, கிடைமட்ட இரு சமப்பிளவு முறை, கிடைமட்ட இரு சமப்பிளவு முறை. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீள்மட்டம், சரிங்களா. மூணாவது முறை என்னது, நீள்மட்ட முறை. நாலாவது முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்வு மட்ட முறை, சாய்வு மட்ட இரு சமப்பிளவு முறை.
முதல் முறையினது எளிய ஒழுங்கற்ற இரு சமபிளவு முறை, இரண்டாவது முறை கிடைமட்ட இரு சமபிளவு முறை, மூன்றாவது முறையினது நீள்மட்ட இரு சமபிளவு முறை, நான்காவது முறை சாய்வு மட்ட இரு சமபிளவு முறை. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எளிய ஒழுங்கற்ற முறைக்கு அமீபாவை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம்? அமீபாவை. கிடைமட்ட இரு சமபிளவு முறைக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு பாரமசியம். பாரமசியம் சரிங்களா. அடுத்ததா நீள்மட்ட இரு சமபிளவு முறைக்கு எடுத்துக்காட்டு யூக்ளினா. யூக்ளினா சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாய்வுமட்ட இரு சமபிளவு முறை, இதுக்குள்ளே எடுத்துக்காட்டு செராஷியம். செராஷியம் ஓகேங்களா. என்னென்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம்? எளிய ஒழுங்கற்ற முறைக்கு அமீபா, கிடைமட்ட இரு சமபிளவு முறைக்கு பாரமிசியம், நீள்மட்ட இரு சமபிளவுக்கு யூக்ளினா, சாய்வுமட்ட இரு சமபிளவுக்கு செராஷியம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின். ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் தான். இதில் வந்துட்டு கன்னி இனப்பெருக்க வகைகள் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பல்வேறு வகையான ஒருங்கிணைவு கருவுறுதல், இதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கேள்வி தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் நம்ம கொடுத்துருப்போம். இது வந்துட்டு ஜஸ்ட் என்னென்ன வகைகள்னு மட்டும் எழுதுனா போதுமானது, இங்கே வந்துட்டு அந்த வகைகளை நீங்கள் விரிவுபடுத்தி எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சரிங்களா. அடுத்தடுத்த லெசனை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.